ஹாய் காய்ஸ், எனக்கு வந்து கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி அச்சசல் கோழி குழம்பு இது 100% அப்படியே இருக்கும். ஏன்னா கல்யாண வீட்டில் சமைக்கிறவங்க கிட்ட கேட்டு நான் இந்த ரெசிபி வாங்கினேன். நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். நான் இன்னைக்கு வந்து அரைக்கிற கறி மசாலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்டில் கிடைக்கணும், அதை வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்ல பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட், அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய். தேங்காய் வந்து நம்ம இன்னைக்கு நான் ஒரு 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பாக்கெட் எனக்கு கரெக்டாக இருந்தது அரைக்கிற மசாலா. அதே மாதிரி தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்துக்கோங்க. அது கூட கேஷ்யூ நட், கண்டிப்பாக கேஷ்யூ நட் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல திக்னஸ் நல்லா கொடுக்கும். இந்த ரெண்டு தான் மெயினான மசாலாவே. இப்போ வாங்க கோழிக்குழம்பு செய்ய போயிடலாம். இப்போ கடாயில் நல்ல நிறைய ஒரு எண்ணெய், ஒரு 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சாதாரண எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அது கூட ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். கடைசியில் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கசப்பு கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். இப்போ அது நல்லா ரோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பல்லாரி, ரெண்டுமே 50-50% நான் கட் பண்ணி வச்சுருப்பேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் சின்ன வெங்காயம்னா 50 கிராம் பல்லாரி, ரெண்டுட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட்டாக போடக்கூடாது. அந்த தண்ணியாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஃபுல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இன்னும் மனத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாழை எல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணணும். இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் வதங்கணும். இதுதான் பேசிக்கான ஒரு அரோமா நம்மளுக்கு வந்து கொடுக்க போகுது, அதனால் இது நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 ஸ்பூன் வதத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்க முச்சிலே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருப்போம். போட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவோட ஃப்ளே பச்சை வாடை எல்லாமே போகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். எண்ணெய் வந்து எப்போவுமே அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் குழம்பு வைக்கீங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக மேலே வதக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம ரீஃபண்ட் ஆயில் அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் அதை மாதிரி எண்ணெயை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து இந்த மசாலாலேயே நல்லா வறுபடணும். அப்போ தான் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். அதை விட மெயினாக அந்த சிக்கனுக்குள்ள அந்த மசாலா எல்லாமே இறங்கி உங்களுக்கு அந்த கவிச்சி வாடை அடிக்காது. இது ரொம்ப மெயினான ஒரு டிப்பு. இப்போ இந்த சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்னா தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது சீக்கிரமாக அடிபிடிக்கும். ஸோ அதனால் நல்லா கையை நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே லைட்டாக எண்ணெய் வரும். எண்ணெய் வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவை புதுசு புதுசாக கட் பண்ணி வச்சு நல்லா கையில் நசுக்கி மேலே தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வந்து கொதிக்க வரணும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்தை தான் நம்ம மாத்திர வேண்டியதான். இதுதான் நம்மளுடைய கல்யாண வீட்டில் வைக்கிற அச்சசல் 100% ஒரிஜினல் கல்யாண வீட்டு கோழி குழம்பு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வயல சுவை நாட்டியம் மட்டும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குழம்போட மெயின் டிப் என்னென்னா, அந்த மெயினாக அந்த குழம்போட அந்த ஃப்ளேவர் நம்ம கொண்டுட்டு வரணும்னா அந்த மசாலா தான். ஸோ அந்த மசாலா வந்து அரைச்சி அந்த எண்ணெயில் கண்டிப்பாக வதக்கணும். அது ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. ரொம்ப கரைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கசப்பு ரொம்ப ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் தான், அது கூட நீங்கள் வெங்காயத்தை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்மளுடைய குழம்பு வந்து செமையாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் எது கூடலாம்னா பிரியாணி, சாதா வெறும் சாதம், நெய் சாதம், ஜீரக சாதம் எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டாடா.